முதல் தடவையா இங்க வந்திருக்கீங்களா? என் பேரு மிட்டு, இது என்னோட ஊரு தான், குறிஞ்சி காடு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க பக்கத்து கிராமத்துல தான் இருக்கோம். ஒரு பருந்து எங்களை தூக்கிட்டு வந்துருச்சு. ஒரு வழியா அந்த பருந்து கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். இந்த தேனை குடிங்க, உங்க சோர்வெல்லாம் போயிடும். அடேங்கப்பா, இந்த புடுங்க காடு பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல காத்து. ஆமா மிட்டு, நீ எங்களுக்கு இந்த இடத்தை சுத்தி காட்டுறியா? தாராளமா சுத்தி காட்டுறேன். ஆனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சிலர் விஷயத்துல ரொம்ப கவனமாவும் இருக்கணும். நாங்க போய் விளையாடுற ஒரு புல்வெளி இருக்கு. திரும்பின பக்கம் எல்லாம் அங்க குறிஞ்சி பூக்கள் தான் இருக்கும். முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போலாமா? இது நீல குறிஞ்சி பூக்குற காலம். எவ்வளவு அழகா இருக்குல்ல. நீர நீர மலைகளா. நம்ம இங்க இருந்து திரும்ப போயிடலாமா? இங்க ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. ஓடுங்க, ஓநாய் வந்திருக்கு. பூக்காடு செம்பன், எப்படியாவது ஓடி தப்பிச்சுக்கோங்க. இல்லனா செம்பனோட வாயில அகப்பட்டுருவோம். விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும் நம்ம கிட்ட சொன்னால அது இதுக்கு தானா? ஆமா, இதுக்காக தான் இருக்கும். என்னாச்சு கிட்டு, ஏன் உன் முகம் இவ்வளவு வாடி இருக்கு? அக்கா எங்கப்பா? அக்கா எங்களை ஏமாத்திட்டு
அப்பூவை கூட்டிட்டு எங்கேயோ விளையாட போயிருக்காங்க. எங்களை கூட்டிட்டு போகல. ஆஹா, அவ இங்க வரட்டும், அம்மா கேக்குற. சரியா இருந்தாலும் தம்பிய விட்டுட்டு அவங்க எங்க போனாங்க? காத்து, இப்போ நம்ம என்ன பண்றது? மிட்டுவ சிம்பம் புடிச்சிட்டா போல இருக்கே. முதல்ல நம்ம கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கலாம். என்ன சொல்ற? அதுவும் சரிதான், ஆனா நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கணுமே. என்ன ஆனாலும் செம்பனால நம்மள பார்க்கவே முடியாது. நம்ம இன்னும் கொஞ்சம் மேல ஏறினா என்ன? சரி, நம்ம மேல ஏறிடுவோம். அங்க பாரு அப்போ, அந்த மரத்துல ஒரு கிளை சாஞ்சு இருக்கு பாரு. அதுல தொங்கிக்கிட்டு இருக்க அந்த பெரிய காய்களை பாத்தியா? அது பழப்பழம் தானே? அதுக்கு என்ன? நம்ம அந்த பழப்பழத்தை பறிச்சு செம்பன் மேல போட்டுட்டா என்ன? இது நல்ல யோசனை காத்து. பழப்பழம்னா அதுல நிறைய முள்ளும் இருக்கும். ஆனா நம்ம எப்படி அந்த மரத்து மேல ஏறுறது? இங்க இருந்து இறங்கினா செம்பன் கண்டிப்பா நம்மள பாத்துருவான். அதனால இந்த மரத்துல இருந்து நேரடியா அந்த மரத்துக்கு தாவிடணும். உன்னால அப்படி செய்ய முடியுமா அப்போ? நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். செம்பன் திரும்ப வரும்போது அந்த பழம் மேலயே விழணும். சரி, என்ன கீழே இறங்கட்டுமா? நீ ஜாக்கிரதையா இரு காத்து. அப்போ நீயும் ஜாக்கிரதையா இரு. பிடிக்காம விட மாட்டேன்டா. ஐயோ, ஆகாய இடிஞ்சு விழுந்துருச்சு. ஐயோ,
அவ்வளோ கஷ்டமா? பானு, பபலு, ரண்டு பேரு எங்க போனாங்க? எங்க போயிருந்தீங்க? சேட்டு எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும், ஓகே? அப்பா டாடா. டேய், ரெண்டு பேரும் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல? ஓடிட்டாங்களா? இந்த ரெண்டு பேரோடையும் பெரிய தலைவலியா போச்சு. மெதுவா மெதுவா. அம்மா, இந்த பானுவையும் பப்ளையும் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. வா வா, ஓடிடலாம். பப்ளு அடிங்க கொடு. ரென்னோட கலர் பென்சில் கொடுடா. அம்மா, ஷோ பானு, பப்ளு ஓடி விழுந்துட போறீங்க. என்னால முடியல. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இது என்னண்ணா இது? நாங்க இதில் தடுகி விழுந்துட்டோம். ஆ, இது ஒரு உடஞ்ச வண்டி. இது ஊர் விட்டு ஓடி போன முயல்குமார் வச்சிருந்தது. ஆ, வண்டியா? ஆ, இது சரி பண்ணா அந்த குரங்கன் மேஸ்திரி கிட்ட தான் போணும். அதோ அங்க பாருங்க, அவ இருக்கா. நீங்க போய் ஒரு சக்கரம் கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். என்ன அந்த புரியல இல்லையா? வட்டமா ஒரு மரக்கட்டை. உங்களுக்கு என்ன கணக்கு புரியாதா? எங்க அப்பா கணக்குவாதியார். ஓஹோ, அப்புறம் ஏ வட்டம்னா தெரியல? இதுவரைக்கும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்குவோம். நிலாவு போல வட்டமான ஒண்ணு தான் சக்கரம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ நிலாங்கிறதும் சக்கரம் தானே? ஓ, முட்டாளங்க. இதா வட்டம், இல்லனா சக்கரம். இது மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைச்சா சக்கரம் செய்யலாம். இப்ப புரிஞ்சுதா? அதோ அங்கே மரக்கடை வச்சிருக்க வயசான ஒரு நரியன் இருக்கா. இது போல ஒரு மரக்கட்டை ரெடி பண்ணி தருவான். போய் வாங்கி வாங்க. ஹாய், நல்லா இனிக்குது. விளையாட்டு வண்டிக்கு தானே?
இது சரியா இருக்கும். எப்படி தூக்குறது? ஏய் முட்டாள்களா, இதே உருட்டிக்கிட்டு போனோம். ஓடிக்கோ, ஓடி புடிச்சுக்கோ, ஓடிக்கோ. விளையாட ரெடி பண்ணியாச்சு, உருட்டிட்டு ஓடுங்க. இது என்ன வண்டி? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது சரி செய்யணும்னா சதுரமா ஒரு பலகை செஞ்சு உள்ள வைக்கணும். ஆமா சதுரம், இதா சதுரம். ஆனா பலகை இல்லையே. இதுல இருந்து நல்லதா ஒண்ணு எடுத்துக்கோங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சுல, இனி ரெண்டு பேரும் போய் அம்மாவுக்கு காலம் பறிச்சிட்டு வாங்க. உடனே போயிட்டு வரோம். டேய் சீக்கிரமா வரணும், பாத்து போங்க, பத்திரமா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நானும் வர. இந்த வண்டிக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு. ஒரு நாள் வேட்டைக்காரனோட கூண்டுக்குள்ள வசமா சிக்கிக்கிச்சு ஒரு புலி. இந்த ஆளை வச்சு எப்படியாவது தப்பிச்சிட வேண்டியதுதான். இது என்னடா கூத்து? புலி பிரார்த்தனை பண்ணுது. அடே மானிடா, உனக்கு கடவுள் கிட்ட இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு, அத சொல்ற கேக்குறியா? தெய்வத்துக்கிட்ட இருந்து செய்தியா? ஆமா, எனக்கு கடவுள் கிட்ட இருந்து கிடைச்ச செய்தி என்னன்னா, ஒரு பாவப்பட்ட மனுஷன் என்ன தேடி வருவான்னு, அப்படி அவன் வரும்போது அவன்கிட்ட இந்த செய்திய சொல்லிடுன்னு கடவுள் என்கிட்ட சொன்னாரு. அந்த மனுஷன் நீங்க தான் நினைக்கிறேன். அப்படின்னா சீக்கிரமா சொல்லு, அந்த செய்தியை கேட்க காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி சொல்றேன்.
ஆனா முதல்ல என்ன இந்த கூண்டில இருந்து திறந்து விடு. திறந்து விடணுமா? திறந்து விட்டா நீ என்ன சாப்பிட்டுடுவியே? ஆனா திறந்து விட்டா தான் அந்த செய்தியை சொல்லுவேன்னு புலி பிடிவாதமா சொல்லிடுச்சு. அதை நம்பி அந்த மனுஷனும் கூண்ட திறந்து விட்டுட்டான். சரி, செய்திய சொல்லு. நீ என்னோட உணவாக போகிறங்கிறது தான் கடவுள் என்கிட்ட சொன்ன செய்தி. குடும்பக்கார புலியே, உதவி செஞ்ச எனக்கே நீ துரோகம் பண்றியா? நீ என்கிட்ட இப்ப எதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. நீ இப்ப எனக்கு உணவாக போற, எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த மனுஷன் கெஞ்சி கேட்டதுனால தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுச்சு அந்த புலி. சரி, நாம ஒரு மூணு பேரோட கருத்தை கேப்போம். அதுல யாராவது ஒருத்தர் உன்னை கொல்ல வேணான்னு சொன்னா கூட நான் உன்னை உயிரோட விட்டுறேன். புலியும் அந்த மனுஷனும் யாராவது வராங்களான்னு தேடிக்கிட்டு போனாங்க. இந்த புலியனா கூண்டுல இருந்து காப்பாத்தின. ஆனா காப்பாத்தின என்னையே இந்த புலி திங்க வருது. இது நியாயமானு சொல்லு. நியாயம்தா, இதுல என்ன சந்தேகம்? இந்த மனுஷங்க எங்களை வச்சு ரொம்ப வேலை வாங்குவாங்க. எங்களை அடிப்பாங்க, மிதிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அவ்வளோ மோசமானவங்க இவங்க. அதனால நீ சாப்பிட்றதுல தப்பே இல்லை. ரெண்டாவதா ஒருத்தர் கிட்ட கேக்குறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் போனாங்க. மூணாவது ஒருத்தர தேடி அவங்க போனாங்க. நடந்த விஷயம் எல்லாம் கேட்ட நரிக்கு பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரிஞ்சுது. நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குதே. அப்போ இந்த மனுஷன் கூண்டுல இருக்கும் போது புலி அந்த பக்கமா வந்தீங்க, கரெக்ட் தானே? அட முட்டாளே, நான் தான் கூண்டுக்குள்ள இருந்தேன். ஓ, அப்படியா? அப்போ இந்த மனுஷன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா கண்ணு திறந்து பார்த்தப்போ நீங்க முன்னாடி இருந்தீங்க, சரிதானே? ஐயோ, என்ன உளற! நான் தான் கூண்டுக்குள்ள கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஓ, இப்ப புரியுது. அப்ப புலி என்ன நீங்க கூண்டுல இருந்திருக்கீங்க, அப்போ நீங்க எப்படி இங்க வந்தீங்க? புரியாத மாதிரி அந்த நரி மறுபடியும் கேட்டுச்சு. மடச்சாம்பிராணி, நான் சொல்றது உன் மண்டையில ஏறவே இல்லையா? இதுல என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சுல, அந்த இடத்துக்கு நாம போய் பார்க்கலாமா? ஆ, சரி சரி வா. மனுஷனும் புலியும் நரியும் காட்டுல அந்த கூண்டு இருந்த இடத்துக்கு போனாங்க. சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நான் இப்ப பாக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல மனுஷன் கூட்டுக்குள்ள போகட்டும். புலி என்ன, நீங்க எங்க இருந்து பிரார்த்தனை பண்ணீங்களோ அங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்க, போங்க. இந்த கூறுகட்ட நரிக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, நான் தான் கூண்டுக்குள்ள இருந்தேன். ஆனா அது எப்படி? புலி என்ன, நீங்க எப்படி கூண்டுல அடைஞ்சிருக்க முடியும்? இதோ நல்லா உன் கண்ணை திறந்து பாரு. இந்த மாதிரி தான் நான் கூண்டுக்குள்ள இருந்தேன். இப்ப புரியுதா? சரி, ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க அந்த கூண்ட மூடுங்க. நீங்க அதை எப்படி திறந்தீங்கன்னு நான் அப்புறமா பாக்குறேன். இப்ப கூட்ட திறக்கட்டுமா? ஆட முட்டாள் மனுஷா,
உங்களை மாதிரி ஒரு முட்டால நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாருங்க. இத கேட்ட உடனே அந்த மனுஷன் நரிக்கு நன்றி கூட சொல்லாம தலை தெறிக்க தப்பிச்சு ஓடிட்டான். புலி என்ன, இனிமே நீங்க நிம்மதியா இதுக்குள்ள உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாம்.